120 சங்கீதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 120 சங்கீதத்தினுடைய துவக்கத்தில் போட்டிருக்கும் இது ஒரு ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் த சாங் ஆஃப் டிகிரீஸ் என்று இருக்கு. செல்ல மொழிபெயர்ப்பில் த சாங் ஆஃப் அசன்ட் என்று இருக்கு. ஆரோகண சங்கீதம் என்றால் என்ன? நம்முடைய சங்கீத புத்தகத்திலேயே 150 சங்கீதங்களிலே 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. நான் இப்படியாக சொல்லுகிறேன், சங்கீத புத்தகத்துக்குள்ளே ஒரு சங்கீத புத்தகம். இந்த 150 சங்கீதங்களிலே இந்த 15 சங்கீதங்கள், அதற்கு இன்னொரு பெயர் சொல்லலாம், தசமபாக சங்கீதம். ஏனென்றால் 1/10 ஆரோகண சங்கீதம், தசமபாக சங்கீதம் என்று சொல்லலாம். இந்த ஆரோகண சங்கீதங்களிலே முதல் சங்கீதம் தான் 120 சங்கீதம். அதிலிருந்து 15 சிறிய சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகின்றன. 119 சங்கீதம் மிகப்பெரிய சங்கீதம். இந்த 119 சங்கீதத்திலிருந்து 15 சங்கீதங்கள் கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் சாங்ஸ். தே ஆல் ஆர் கால்ட் த சாங்ஸ் ஆஃப் டிகிரீஸ் ஆர் சாங்ஸ் ஆஃப் அசன்ட். ஏன் இந்த 15 சங்கீதங்களும் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது என்பதிலே பல்வேறு வேத வல்லுநர்களுடைய கருத்து உண்டு. ஒன்று சொல்லுவார்கள், இன்றைய வரைக்கும் வழக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்துக்கு அவர்கள் வருஷத்திலே 3 போக வேண்டும். அவர்கள் எருசலேமுடைய தேவாலயத்துக்கு வரும்போது, எருசலேம் கொஞ்சம் உயரமான மலையில் இருக்கிறது, எருசலேம் தேவாலயத்துக்கு வரும்போது இந்த 15 பாடல்களையும் ரிசைட் பண்ணிக்கொண்டே சாண்ட் பண்ணிக்கொண்டே சொல்லிக்கொண்டே வருவது வழக்கம். அவர்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியாக மலையிலே ஏறும்போது இந்த சங்கீதங்களை சொல்லிக்கொண்டே வருகிறபடியினாலே இவைகளுக்கு ஏறுகிற சங்கீதங்கள் சாங்ஸ் ஆஃப் அசன்ட், சாங்ஸ் ஆஃப் டிகிரீஸ், அப்படியே டிகிரி கூடிட்டே போகிற சங்கீதங்கள் என்று பொருள் என்று சொல்லுகிறார். இன்னொன்று, தேவாலயத்தினுடைய 15 படிகளிலே நின்று 15 லேவியர்கள் மாறி மாறி இந்த சங்கீதங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் இந்த சங்கீதங்களுக்கு ஆரோகண சங்கீதம் என்று பெயர் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த 15 படிகளிலும் ஏறும்போது ஒவ்வொரு படியிலையும் நின்று ஒவ்வொரு சங்கீதத்தையும் 15 சங்கீதத்தையும் ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு தேவாலயத்துக்கு போவார்கள். அதனால் அதற்கு ஆரோகண சங்கீதம் என்று பெயர் வந்தது என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. இன்னும் சில சங்கீதத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறார்கள், இந்த சங்கீதம் எல்லாம் அப்படியே லோ பிச்சிலிருந்து அப்படியே ஹை பிச்சுக்கு பாடுகிற பாடல்கள், அதனால தான் இதுக்கு ஆரோகண சங்கீதம் என்று பெயர் வந்தது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எப்படி ஆகினும் இந்த 15 சங்கீதங்களும் மிக முக்கியமான சங்கீதங்கள். இந்த 15 சங்கீதங்களிலே 120 சங்கீதம் ஒரு இஸ்ரவேலன் தன்னுடைய வீட்டை விட்டு தேவாலயத்துக்கு போவதற்காக புறப்படும் போது தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவன் பாட வேண்டிய முதலாவது பாடல் இந்த 120 சங்கீதம். இந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வர, வழிநடக்க திரும்ப திரும்ப பாடிக்கொண்டே வருவார்கள். தேவாலயத்தில் போய் சேரும் மட்டுமாக ஒவ்வொரு சங்கீதமாக அவர்கள் ரிசைட் பண்ணி கொண்டே வருவார்கள். அந்த சங்கீதத்தை இன்றைக்கு நாம் படிக்கப் போகிறோம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். இதுதான் முதல் சங்கீதம். ஆரோகண சங்கீதத்திலே முதல் சங்கீதம் இதுதான். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை எழுதியது தாவீது என்று எடுத்துக்கொள்வோம். தாவீதுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள் பல காலகட்டத்திலே வந்தது.
அவன் கோலியாத்தை கொன்று ஜெயமடித்து ராஜாவுடைய மகளை மனம் முடித்து அவன் அங்கே ராஜாவுடைய மருமகனாக தேசத்தினுடைய ஒரு மேஜர் ஜெனரலாக இருக்கும்போது அவனுக்கு மாமனாராலே நெருக்கம் வந்தது. பிறகு அவன் ராஜாவாக முடிசூடின பின்பு தன்னுடைய மகன் அப்சலோமாவாலே அவனுக்கு நெருக்கம் வந்தது. வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே அவனுக்கு நெருக்கம் வந்தது. இப்போது எந்த நெருக்கத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இப்போ அவருக்கு இருந்த நெருக்கத்தை இங்கே உள்ள சில வசனங்களை கொண்டு நாம் கவனிக்க போகிறோம். இதை பார்க்கும்போது ஏழு காரியங்களை நான் புரிந்து கொண்டேன். முதலாவது, தாவீதுக்கு இருந்த ஒரு நெருக்கம் கபட நாவு. அவரை சுற்றி இருந்தவர்கள் கபட நாவு பேசுகிறவர்கள். பிரியமானவர்களே, ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார், எந்த ஒரு ஆயுதத்தையும் நம்ம எதிர்த்தரலாம், அக்கினி ஆஸ்திரத்தை கூட நம்ம தடுத்தரலாம், கபட நாவை நாம் தடுக்க முடியாது. உள்ளே ஒன்று வைத்து கொண்டு புறம்பே ஒன்று பேசுகிறார்கள், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு தெரியாது. நம்மை சுற்றிலும் சில வேளைகளிலே கபட நாவு உள்ளவர்கள் இருப்பார்கள். வேலை ஸ்தலத்தில் இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, குடும்பத்தில் இருப்பாங்க. அந்த நாவு டிசீட்ஃபுல் டங். நம்மகிட்ட அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே நமக்கு ரொம்ப அன்பாக பேசுவாங்க, ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கு என்று சொல்லி நம்மால் ஆராய முடியாது. நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை வரமும் கிடையாது. இயேசு அவர்களை அறிந்திருந்தபடியால் அவர் ஒருவருக்கும் இணங்கவில்லை என்று இருக்கு. இன்றைக்கு நிறைய பேருடைய முகத்தை பார்க்கும்போது அவங்க இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலே நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். கபடம் உள்ளத்தில் என்ன இருக்கு? இந்த இயேசுவாமி சொல்லுவார், சிலர் எப்படி இருக்கிறாங்களாம், மேலே பார்த்தா நல்லா இருக்குது, கீழே பார்த்தா ஒரே எலும்பு. அதன் மேல் நடக்கிறவன் அதன் கீழே இருக்கிற எலும்புகளை அறியாது இருக்கிறான். காலுக்கு கீழே எலும்பு இருக்குது, பெணம். அந்த பெணம் அழுகி நாரி ஒன்றுமில்லாமல் மக்கி இப்போ வெறும் எலும்பு தான் இருக்குது. அந்த எலும்புக்கு மேலே நடக்கிறோம், ஆனால் அதன் மேல் நடக்கிறவன் அதை அறியாது இருக்கிறான். சிலரோடு நம்ம பழகிறோம், சிலவர்கள் நம்முடைய இருதயத்தெல்லாம் ஊற்றி பேசிடுவோம். அவர்களை நண்பர்களாக நினைத்து, அன்பர்களாக நினைத்து, வம்பர்கள் என்று அறியாமல் நம்முடைய இருதயத்தெல்லாம் ஊற்றிடுவோம். இப்போ வம்பா போயிரு, என் நண்பன் நினச்சிச்சோன்னு, ஆறுயிர் தோழின்னு நினச்சோன், என் கூட ப்ரேயர் பார்ட்னர் நினச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவள் போய் இப்படி கொட்டடிப்பான்னு தெரியாது, அவள் போய் இப்படி போட்டு கொடுப்பான்னு தெரியாது, இப்படி நோட்டீஸ் அடித்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எல்லாத்தையும் சொல்லி போட்டேனே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி நம்மோடு பழகுகிறவர்கள், நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவர், நம்மோடு கரம் கொடுக்குறவங்க மல்கியாவில் இருக்குது. ஒருவனும் தன் சொந்த சகோதரனை நம்ப முடியலை, தம் மடியில் படுக்கிற மனைவியை நம்ப முடியலை, துரோகம் பண்ணுகிறாள். மடியில் படுத்திருந்த தலைலாலை நம்ப முடியலை, தலைலால் இப்படி செய்வாளா சிம்சனால் நம்ப முடியலை. நமக்கு சுற்றிலும் நமக்கு இருக்கிற ஒரு நெருக்கம் கபடனா. எல்லாரும் இந்த பாதையின் வழியாக போவோம். இதை நமக்கு இந்த கேன்சரை பற்றி சொல்லுவாங்க, கேன்சர் ரொம்ப முத்தின பிறகு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிமா. அதே போல் இந்த கபடம் ஆடுகிறவர்கள், இவங்க கபட நாடகம் ஆடி நம்ம கதையெல்லாம் கேட்டு இந்த கதையெல்லாம் வெளியே போய் சொல்லி அது ஊர் சிரிக்கிற நேரத்தில் தான் இவங்க ஆடின கபட நாடகம் நமக்கு தெரியும். அதற்குள்ளாக காலம் தாமதமாகி விட நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. முதலே தெரிந்திருந்தால் ஜாக்கிரதை இருக்கலாம், முதல்ல தான் தெரியாது நமக்கு. அப்படியானால் இது எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் பாருங்க. நான் தீர்க்கஷ்டமாக சொல்கிறேன், சிலர் இந்த நெருக்கத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கிறேன். நம்மை சுற்றிலும் கபட நாவு இருக்கிறது. ரெண்டாவது, பொய் உதடு. துணிந்து போய் பேசுவார். நம்முடைய புகழை கெடுக்கும்படியாக, நம்முடைய பெயரை கெடுக்கும்படியாக துணிந்து போய் சொல்லுவார். சொன்னதையும் கூட்டி கரைச்சி சொல்லுவாங்க, நம்ம சொல்லாததையும் போய் சொல்லுவாங்க, பொய்யாக பேசுவாங்க. துணிந்து நம்மகிட்ட போய் பேசுவாங்க, துணிந்து நம்மை பற்றி மற்றவர்கள்ட்ட போய் பொய் பேசுவாங்க. பொய் கபடங்கிறது மாய்மாலை நாடகம், இது பொய். நான் பார்த்தேன், பொய்யாக சாட்சி சொல்லுவாங்க. பிசாசு பிள்ளைங்க என்ன பண்ணுறது? எத்தனை பேர்கிட்ட போய் அவன் சொன்னது பொய், அவன் சொன்னது பொய், அவன் சொன்னது பொய், அவன் சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பொய்ன்னு சொல்கிறதுக்குல அது போய் பல இடங்களில் போயிடும். நம்ம அதை பொய்யை நிரூபிக்கிறதுக்குல அது போய்கிட்டே இருக்கும். ஒரு பொய்யை ஊதிட்டானா அந்த பொய்யை ஸ்டாப் பண்ணவே முடியாது, அது பறந்துக்கிட்டே இருக்கும். துணிந்து போய் பேசுவார். வாயை திறந்தாலே பொய், உங்களை பற்றி பொய், கணவனை பற்றி மனைவியிடத்தில் போய், மனைவியை பற்றி கணவனிடத்தில் போய், பிள்ளைகளை பற்றி பெற்றோரிடத்தில், பெற்றோரை பற்றி பிள்ளைகளிடத்தில் போய், கணவனிடத்தில் அவன் தாயாரை பற்றி பொய் சொல்லுகிற மனைவிமார்,
தன்னுடைய மகனிடத்துல மருமகளை பற்றி பொய் சொல்லுகிற மாமியார்மார், அந்த அம்மா செத்தா எங்க போவாங்க? நேரே நரகத்துக்கு போவாங்க. இன்றைக்கு நம்மை சுற்றி பொய் பேசுகிறவர்கள், வாயத்திலிருந்தா பொய். அப்ப அவனுக்கு இருந்த முதல் நெருக்கம் கபட நாவு, இன்னொன்று அவனை சுற்றி இருக்கிற நெருக்கம் பொய் பேசுகிறவர்கள். அதனால சொல்றாரு, கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும், இப்படி நீ வந்து இங்க ஒண்ணு கேட்டு அங்க, அங்க ஒண்ணு கேட்டு இங்க, இப்படி கதை பேசி மாய்மாலம் பண்ணி பொய் பேசி இருக்கிற நாவே உனக்கு என்ன கிடைக்கும்? பலவானுடைய கூர்மையான அம்பும் அம்புகளும் சூறை செடியை எரிக்கும் தளலுமே கிடைக்கும். இங்க பலவான் என்று சொல்லுகிறது கர்த்தர், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய கூர்மையான நியாய தீர்ப்பு தான் உனக்கு கிடைக்கும். அப்படி பொய் பேசுறவங்களுக்கு தேவனுடைய தீர்ப்பு நீதியாக இருக்கும். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவனுடைய கூர்மையான அம்பு, தேவனுடைய நியாயமான தீர்ப்பு. அது மாத்திரமல்ல, சூறை செடிகளை எரிக்கும் தழல். இது ரொம்ப விசித்திரமாக, அது என்ன சூறை செடியை எரிக்கும் தழல்? இந்த சூறை செடியை பற்றி அறிவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சூறை செடி எரிந்தால் அந்த அக்கினி தழல் ரொம்ப உயரமாக வராது, ஆனால் அதனுடைய தழல் பல மாத கணக்காக அப்படியே கணக்கணக்கணக்கணக்கணன்னு இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த நாக்குக்கு சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும், அதாவது அணைஞ்சு போகாமல் எரிக்கணும், நரக அக்கினை. அதனால தான் யாக்கோபுல சொல்லியிருக்கோம், அந்த நாக்கு நரக அக்கினினாலே சுடப்படணும். சும்மா சூடு போட்டு எடுத்தால் போதா? சோகமாயிரும், சோகமான பிறகு திரும்ப பேசிடுவான். அந்த நாக்கில் ஒரு சூடு போட்டோம்னா அந்த சூடு ஆறின பிறகு திரும்ப போய் பேசிடுவான், திரும்ப கபடு பேசிடுவான். அந்த சூட்டுக்குள்ளேயே அதை வைக்கணும், நரகத்தில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாக்கோபுல வாஸ்து பாருங்க, இப்படி கபடம் பேசுகிற நாவு, பொய் பேசுகிற நாவு நரக அக்கினியினாலே கொளுத்தப்படும். நரக அக்கினின்னு அழியாது, அது அவிந்து போகாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தளலில் கொண்டு இந்த நாக்கை வைக்கணும் அப்படின்னு சங்கீதக்காரர், அதான் கிடைக்குங்கிறார். அப்போ இவருக்கு இருந்த முதல் நெருக்கம் கபட நாவு, ரெண்டாவது நெருக்கம் இவருக்கு இருந்தது பொய் உதடு, மூன்றாவது ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஐயோ எனக்கு, ஐயோ நான் மாட்டிக்கிட்டனே, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். மேசேக் என்று சொல்லுகிறது, இது யாபேத்துடைய வம்சத்தில் ஒரு பகுதி, இஸ்ரவேலுக்கு மிக வடக்கே இருந்தவர்கள் தான் மேசேக். இதை குறித்து எசேக்கியேல் வாசிக்கிறோம், மேசேக் தூபால் ஜாதிகள் என்று சொல்லி. இந்த மேசேக் என்று சொல்லுகிறது இன்றைக்குள்ள மாஸ்கோவுக்கு அநேகர் ஒப்பிடுகிறார்கள். இது மேசேக் என்று சொல்லுகிறது, ஆதியாம் பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிற ஒரு ஜாதி. நிச்சயமாக அவ்வளோ தூரத்துக்கு தான் இது போயிருக்க வாய்ப்பு கிடையாது. போனதாக வரலாற்றில் இவர் மேசேக்கில் குடியிருந்ததில்லை. ஆனால் இந்த மேசேக் என்ற இனத்தாரை பற்றி ஒரு பொதுவான குணம் உண்டு, ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு குணம் சொல்லுவாங்க, இந்த இனம்னா இப்படி தான் அப்படிம்பாங்க. இந்த மேசேக் என்ற இனத்தை குறித்து ஒரு குணம் உண்டு, அதனால தான் பின்னால் மேசேக் தூபாலெல்லாம் அந்த யுத்தத்துக்கு வருகிறார்கள். இந்த மேசேக் என்று சொன்னால் மிக கொடூரமான ஆட்கள், தலையை சீவுறது கூட பயப்பட மாட்டான். மிக கொடூரமான ஆட்களுக்கு ஒரு ஃபிகர் தான், ஒரு ஓமை சொல்லு தான் மேசேக், ரொம்ப மூர்க்கமான ஆட்கள். இப்போ இவருக்கு இருந்த பிரச்சனை, முதல்ல இருந்த கூட்டம் கபடனார், இன்னொரு பக்கம் பொய் உதழ், இன்னொரு பக்கம் முரட்டு ஜனம், எதையும் செய்ய பயப்பட மாட்டான். ஃப்ரெண்டு முகத்தில் ஆசிட் ஊற்றி, அப்புறம் பிரச்சனை வந்தால் ஃப்ரெண்டாவது, அப்புறம் யாராவது, எதையும் செய்ய துணிவார். இன்றைக்கி அப்படி முரட்டு ஜனத்துக்கு மத்தியில் இருக்க பயமாக இருக்குது, யார்கிட்டையும் நியாயம் பேச பயமாக இருக்குது. முரட்டு ஜனம் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. நம்மை சுற்றி முரடர்கள் இருக்கிறார்கள், நம்மை சுற்றி பொய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், நம்மை சுற்றி கபடனாக உள்ளவர்கள் இருக்கிறார்கள். எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த உலகத்தில். முரட்டு ஜன மேஷாக் என்று சொல்லுகிறது, முரட்டு ஜன என்ன செய்வோம், எதையும் செய்ய பயப்பட மாட்டான். அப்போ கபடனாவு, பொய் உதடு, முரட்டு ஜனம் அங்கே சொல்கிறாரு, ஐயோ நான் மேஷாக்கில் சஞ்சரித்தது போதும் ஐயா. அப்படி சஞ்சரித்தார், அங்கே குடியிருக்கலை, அப்படி போயிட்டு வந்தார், அதுலேயே நடுங்கிட்டார். எப்பா இந்த முரட்டு ஜனத்தில் நான் வாழ்ந்தது போதும். அங்கே மேஷாக் என்று சொல்லுகிறது உண்மையாக மேஷாக்கு போகவில்லை, அது மிகவும் வடக்கே இருக்கிற ஒரு பட்டணம், இன்றைக்கு மாஸ்கோ பக்கத்தில் இருக்குது. ஆனால் அன்றைக்கே அவர்களை முரட்டு ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவது, இந்த முரட்டு ஜனத்து மத்தியில் அப்படி சஞ்சரித்தார், அப்படி போயிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும்.
மேஷாக்கில் சஞ்சரித்தார். கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். இந்த கேதார் என்று சொல்லுகிறவன் இஷ்மவேலுடைய பிள்ளை. கேதார் வம்சத்தார் எல்லாரும் நாடோடிகள். இந்த கேதார் வம்சத்தை இன்றைக்கு சொல்லணும் என்று சொன்னால், நம்ம சொல்கிற இந்த குருவிக்கார மாதிரி, ஊசிமணி பாசிமணி குருவிக்காரங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த குருவிக்காரர்கள் மாதிரி இவர்களுக்கு நிலையான வீடு என்றெல்லாம் கிடையாது. இவர்கள் அங்கங்கே கூடாரம் போட்டு இருப்பாங்க. இந்த கேதாரை பற்றி உள்ள ஒரு வர்ணனை, இவங்க எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சல 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 சலன்னு வீட்டில் சண்டை, கர்ண புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை, அடி தடி சண்டை, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் அவங்க கூட சஞ்சரிக்கலை, அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்தார். வீட்டு பக்கத்தில் ஒரே தொல்லை, ராத்திரி பார்த்தா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, காலையில் பார்த்தா ரெண்டு பேரும், எப்போ பாரு சண்டை 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 சண்டை. இந்த சண்டைக்காரனோடு இருக்கிறத விட வனாந்தரத்தில் போய் இருக்கலாம்ப்பா, கொஞ்சமாக தான் அமைதி இருக்கு. அதனால தான் நீதிமொழிகளில் சாலமன் சொல்கிறாரு, சண்டைக்கார மனைவியோடு இருக்கிறத விட வனாந்தரத்தில் போய் இருக்கிறது பெட்டருப்பா. சண்டைக்காரங்க முதல்ல என்ன கூட்டம், கபடம் உள்ள கூட்டம், ரெண்டாவது பொய் சொல்கிற கூட்டம், மூணாவது முரட்டு ஜனம், எதையும் செய்ய பயப்பட மாட்டாங்க, நாலாவது ஒரே சண்டை 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 சண்டை. இந்த கேதார் கூட்டத்தை குறித்து ஒரு வர்ணனை என்னவா, இந்த நாடோடிகள் தானே அங்கங்கே கூடாரம் போட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த வழியாகி போகிற வழிபோக்குறவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்தெல்லாம் வைப்பாங்க. அந்த விருந்தை அவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவன்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்களாம். நம்ம வீட்டில் பார்ப்போம்ல, அவன் வந்து மனைவி விருந்து பரிமாறுவா, அந்த விருந்தை சாப்பிட்றதுக்குள்ள மனைவிட்டு சண்டை போட்டுருவான். சில வீட்டில் புருஷன் சாப்பிட உட்கார்ந்துருக்கும் போது சண்டையே ஆரம்பிப்பாங்க. அவன் கடைசியில் பிளேட்டில் கையை கழுவிட்டு போவான், இல்லை பிளேட்டை தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு போவான், இல்லைன்னா வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்குவான். சண்டை நாடோடி ஜன் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை ஒன்றும் கிடையாது, சும்மா சண்டை கச்ச பச்ச கச்ச பச்ச கச்ச பச்ச கச்ச பச்ச சண்டை, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க, அப்புறம் சண்டை 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 சண்டை, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க, சண்டை 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 சண்டை. சண்டைக்காரங்க இவங்க மத்தியில் குடி இருக்கணுமே, சரியான நாடோடி கூட்டம் நம்மளை சுற்றி இருக்காங்கல்ல, சண்டைக்கார கூட்டம். நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, எதிர் வீட்டில் இருப்பாங்க, மேல் வீட்டில் இருப்பாங்க, பரவாயில்ல, நம்ம வீட்டிலே இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை கூட தான். இந்த கேதாரின் கூட்டத்துக்கு இன்னொரு கோணம் உண்டாம், திருடுற கோணம். அந்த நாடோடி தானே, அவங்களுக்கு திருடுற கோணம் உண்டாம். அவன் யாரையுமே திருடுறதுக்கு அவனுக்கு கிடைக்கலன்னு சொன்னால், பொண்டாட்டி புருஷன் வந்து திருடிடுவாளாம், புருஷன் பொண்டாட்டிகிட்ட வந்து திருடிடுவாளாம், எப்படியாவது திருடணும் அன்னைக்கு, எதையாவது திருடணும், அவங்களுக்கு அது அப்படி பழகி போச்சு. அதனால் வேறு யாரையும் திருட முடியலன்னா அவங்களே ஒருத்தர் ஒருத்தரும் திருடிக்குவாங்க. இந்த மாதிரி கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் குடியிருந்துட்டு கத்துறாரு, ஆண்டவரே போதும்ப்பா எனக்கு ஒரு இமோஷனும் தர மாட்டிடா, இப்படி ஒரு இடத்துல போய் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், விட்டா திருடிடுறான், சண்டை போடுறான், கச்சமுச்சா 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 கச்சம், நான் பேசுறதும் புரியாது, அவன் கொஞ்ச நான் சண்டை போடுறான், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கூட்டத்தில் இருந்தது போதும். அவர் சொல்கிறாரு, ஐயோ நான் மேஷைக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். முதலாவது கபட உதடு, பொய் நாவு, மேஷேக்கில் சஞ்சரித்தது, அதாவது முரடர்கள் மத்தியில் இருந்தது, அப்புறம் இந்த நாடோடிகள் சண்டைக்காரங்க மத்தியில், திருடர்கள் மத்தியில். திருடங்கன்னா பெரிய கொலைக்காரங்கள், எங்கேருந்து ஒன்று எடுத்துடணும், அது எங்கள் சைக்காலஜியில் வர ஒரு ஹேபிட். சிலருக்கு எதையாவது திருடணும், சில பிறகு விளையாட்டாக ஒருத்தர் பாக்கெட்லேருந்து ஹேண்ட் கைக்குட்டியை திருடிக்குவாங்க, அது ஒரு சுபாவம், ஒரு விளையாட்டு, எதையாவது ஒன்றை பெண்ணை எடுத்து வச்சுக்குவாங்க, திருடுறாங்க, சிலருக்கு அந்த சுபாவம் அது. பிரியமானவர்களே, ஆறாவது ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம், சமாதானத்தை பகைக்கிற உள்ளத்தில் என் குடி என் ஆத்மா குடியிருந்தது போதும். இந்த ஆட்கள் யார் மத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்கா, சமாதானத்தை பகைக்கிறவர்கள். அவங்களுக்கு சமாதானமே பிடிக்கல, மகனும் மருமகளும் சமாதானமாக இருந்தால் பிடிக்காது, இல்லை மகளும் மருமகளும் சமாதானமாக இருந்தால் பிடிக்காது. ஒரு வீட்டில் மூணு அண்ணன் தம்பி இருப்பான், அதில் ரெண்டு பேர் சமாதானமாக இருந்தால் மூணாவது ஆளுக்கு பிடிக்காது, கூட பிறந்தவங்க சமாதானமாக இருந்தால் பிடிக்காது, மற்றவங்க சமாதானமாக இருக்கிறத பார்த்தாலே பிடிக்கும், சமாதானத்தை பகைக்கிறவர். அப்படி ஒரு கூட்டம் இருக்குது, பாஸ்டருக்கும் விசுவாசிகளையில் சண்டை முட்டி விட்டுருவாங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் காட்டுறேன், சமாதானத்தை பகைக்கிறவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். எல்லாம் சமாதானம், சப சமாதானமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, குடும்ப சமாதானமாக அவங்க இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, நாடு சமாதானமாக அமைதலாக இருந்தால் பிடிக்காது. இன்றைக்கி அவங்களுக்கு கல்யாணம் விடுனா கொஞ்சம் தகராறு இருக்கணும், அந்த பந்தி முடிகிறதுக்குள்ளே மாப்பிள்ளை முறுக்கில் யாரோ ஒருத்தன் ஒரு குடிகாரன் ஒரு சண்டை ஆரம்பித்தா தான் அது கல்யாணம் விடு மாதிரியே அவங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒன்று
ஒன்று இலை சரியில்லை, இல்லை நாற்காலி சரியில்லை, ஸ்வீட் சரியில்லை, டம்ளர் சரியில்லை, இல்லை சர்வ் பண்ணவன் சரியில்லை, அவன் நகம் சரியில்லை, அவன் தலை சரியில்லை, என்னமோ ஒன்று சரியில்லை அப்படின்னு சண்டை போட்டு எதையோ ஒன்று சொல்லி தொலைக்கணும். அவர்களால் சமாதானத்தை விரும்ப முடியாது. சமாதானத்தை பகைக்கிறவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுடைய மனம் எப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படி அவருடைய செயல்பாடுகள் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றன. என்ன இருக்கிறது என்றல்ல, என்ன இல்லை என்று பார்க்கிற ஒரு கூட்டம். சபையில் நமக்கு என்ன கிடைக்கிறது என்றல்ல, என்ன கிடைக்கல என்று குறை சொல்லுகிற கூட்டம். சமாதானத்தை பகைக்கிறவர்கள் அவர்கள் அண்டையில் என் ஆத்மா குடியிருந்தது போதும், செத்தாரு. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது பார்க்கிறோம் பொய் உதடு, கபட நாவு. மூன்றாவது மேஷைக்கிளை சஞ்சரித்தது, மூர்க்கமான மக்கள். நான்காவது கேதார், சண்டைக்காரர்கள். ஐந்தாவது பார்க்கிறோம் திருடுகிறவர்கள். ஆறாவது சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் குடியிருந்தது போதும். ஏழாம் வசனத்தில் பார்க்கிறோம் நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். ஏழாவது நம்ம வாயை திறந்தாலே சண்டை போடுறதுக்குன்னு காத்திருக்கிற ஒரு கூட்டம். நம்ம என்ன பேசினாலும் சண்டை, பேசாமல் இருந்தால் என்ன உனக்கு அவ்வளோ திமிராயிட்டா வாயை மூடிக்கிட்டு இருக்கேன்னு அதுக்கும் சண்டை. நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை, என்ன சோகம்னு கூட கவனிக்கிறது கிடையாது. நான் பேசும்போது அவர்கள் யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள் அப்படி இருக்காங்க இல்லையா. நான் சமாதானத்தை நாடுகிறேன், எப்படியாவது சமாதானமாக போயிடலாமா என்று பார்க்கிறேன். நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். நல்ல மாமியார் ஏதோ சமாதான குடும்பத்தில் இருக்கட்டுமே பேச நினைக்கிறாங்க, பேச வாயை திறக்கும் முன்பாகவே மருமகள் மத்தாப்பாக கடக்கட கடக்கடன்னு வெடிக்கிறான். என்ன சொல்றாங்கன்னு கூட புரிஞ்சிக்க முடியல. சில வீட்டில் பெற்றோர் சொல்றத பிள்ளைகள் புரிஞ்சிக்காது. பெற்றோர் வாயை திறக்கிறதுக்கு முன்பாக பிள்ளைகள் சண்டைக்கு எத்தனைப்படுகிறார். எந்த ஒரு பாயிண்ட்டும் உடனே ஒரு யுத்தத்துக்கு எத்தனைப்படுவார். நம்ம சுற்றி இப்படி இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற கூட்டத்தில் தான் அவன் சொல்லுகிறான் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இந்த சங்கீதக்காரனுடைய சுபாவம் என்ன பிரியமானவர்களே? இந்த சங்கீதக்காரன் தீயவர்களுடைய கூட்டத்திலிருந்து தப்ப வேண்டும் என்று விரும்புகிற நேரமானால குறிப்பில் சொல்கிறேன். முதலாவது அவன் கேட்குறான் கபடநாவுக்கு என் ஆத்மாவை தப்புவியும், நான் இப்படிப்பட்டவர்கள் நடுவில் சஞ்சரித்தது போதும், என்னை விடுவியும். அவனுடைய வாஞ்சையெல்லாம் தீயவர்களோடு இருக்க வேண்டும் என்றல்ல. சிலருக்கு இப்படிப்பட்ட தீயவர்களோடு இருப்பதே ஆசையாக இருக்கும், துன்மார்க்கரோடு பழகிறதே அவர்களுக்கு ஆசையாக இருக்கும். இந்த சங்கீதக்காரனுக்கு இருந்த ஒரு சுபாவம் தீயவர்களிடத்திலிருந்து விலக வேண்டும், இப்படிப்பட்ட ஜனங்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது, இந்த கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே நாம் வாழக்கூடாது, இந்த மேஷாக்கினை நாம் தாபரிக்க கூடாது, இந்த சண்டைக்காரர்களோடு நம்ம இருக்கக்கூடாது, இந்த கபட நாவை நம்ம வெறுக்கிறேன், இந்த பொய் உதட வெறுக்கிறேன், இந்த கூட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். நாம் தேவ மனுஷனாக இருப்போம் என்றால் நமக்கு இருக்க வேண்டிய முதலாவது சுபாவம், நம்மிடத்துல இப்படிப்பட்ட துன்மார்க்க சுபாவங்கள் இல்லை என்றல்ல, கபடம் பேசுகிறவர்களோடு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது, பொய் பேசுகிறவர்களோடு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. அதனால தான் சொல்லுகிறார் பொய் பேசுகிறவர்களை அதிகாலமே நான் சங்கரிப்பேன், உடனே சங்கரிப்பேன், கட் பண்ணிடுங்க அந்த ரிலேஷன்ஷிப். நம்மளே அநேகருக்குள்ள கெட்ட குணம் அவங்க கூட தான் குடியிருப்போம். ஏன்னா அவங்களோட பேசினாதான் கதை ஓடும், நேரம் போகும். பேப்பரில் சதக் சதக் டுமீல் டுமீல் அப்படின்னா தான் பேப்பர் வாசிக்க முடியும், இல்லைன்னா பேப்பர் போர் அடிச்சிடும். இங்கே தாவீதத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல சுபாவம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஃபெல்லோஷிப் எனக்கு வேண்டாம். நீ கர்த்தருடைய பிள்ளைகள்னா தீர்மானிங்க. அவன் போய் பேசுகிறான், பாஸ்டரை பற்றி போய் பேசுகிறான், இன்னொரு விசுவாசியை பற்றி போய் பேசுகிறான், அவன் இப்படி ஏன்ட்ட பாஸ்டர் திட்டிக்கிட்டு இருந்தான், பாஸ்டர் வந்தோன்னே பாஸ்டர் அப்படின்னு கையை பேசுகிறான், அவன் கபடன், அவன் வஞ்சகன். அப்படி வஞ்சகன் தெரிந்த பிறகு நீ அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க, நீ யார் அப்போ? அவன் வஞ்சகன். ஆண்டவரே இந்த வஞ்சகன் என் வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த வஞ்சகன் எனக்கு ஃபோன் பேச, ஏன்னா அவன்கிட்ட ஸ்பிரிட் சரியில்லை. இப்போ தான் என் முன்னால் என்கிட்ட பாஸ்டர் திட்டிக்கிட்டு இருந்தான், பாஸ்டர் வந்தவுடனே பாஸ்டர் இருங்கிறான், அப்போ அவன் கபடன், அவனோட நான் பழகக்கூடாது. நீ தீர்மானிக்கிறியா? அவன் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நான் அவனோட கூட சேர்ந்து ஜெபிக்க மாட்டேன், அவனுக்கு என்னை தப்புவியும், அவன் என்கிட்ட பேசாதபடி காத்துக்கொள்ளும்,
அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு கடலை வாங்கி கொடுத்து அவன் கூட கடலை குறைச்சிக்கிட்டு அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்து இன்னும் சொல்லி இன்னும் கொஞ்சம் பேசு, நீ கதை கேட்கிறாயே, நீ யார்? இந்த சங்கீதக்காரனுடைய ஒரு சுபாவம், கபட நாவுக்கு என்னை தப்புவியும். இப்படி ஒருவன் வஞ்சகமாக மாய்மாலம் பண்ணுகிறான் என்று தெரிந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண. 101 சங்கீதத்தில் வாசிங்க, அப்படிப்பட்டவனை தேசத்தில் இராதபடிக்கு சங்கரிப்பேன். அப்படிப்பட்ட மாய்மாலக்காரன் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பொய் உதடு சொல்லுகிறவன் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், அவர்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று வாஞ்சிக்கலாம். ஆனால் இந்த பொய் பேசுகிறவர்களோடு, கபடனா உள்ளவர்களோடு, துரோகிகளோடு, வஞ்சகம் உள்ளவர்களோடு, வஞ்சகம் பேசி திரிகிறவர்களோடு, உள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு புறமே ஒன்று பேசுகிற மாய்மாலக்காரர்களோடு கூட உங்களுக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. அவனுடைய முதல் சுபாவம், ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு என்ன தப்பு, இப்படி சண்டை போடுறவங்க, இப்படி மற்றவங்களுடைய பெயரை புகழை திருடுறவங்க, இப்படி முரட்டு ஜனம், ஆண்டவர் இந்த ஃபெல்லோஷிப் எனக்கு வேண்டாம், இந்த கூட்டத்திலிருந்து என்னை தப்புவியும். அது அவனுடைய முதல் வாஞ்சை. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது அவனிடத்தில் என் கண்ட ஒரு சுபாவம், 4 அதிகாரத்திலே இப்படிப்பட்ட துன்மார்க்களுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பை குறித்து அவன் அறிந்திருந்தான். இந்த பொய் பேசுகிறவன் நான் சொன்னது போல நிச்சயமாய் நரகத்துக்கு போவான் என்று நீ அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் அவனுக்காக பதறிப்பை ஜோம் பண்ண அவனோட ஃப்ரெண்டா இருக்காது. நீ ஞானியோடு பழகினால் ஞானவான் ஆவாய், நீதிமொழிகள் இருக்கு. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கபடர்களாக இருந்தால் நீ கபடனாய் மாறி விடுவாய். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பொய் பேசுகிறவர்களாக இருந்தால் நீ பொய் பேசுகிறவனாய் மாறி விடுவாய். நீ யாரோடு பழகுகிறாய் அதிகமாய், நீ அவர்களில் ஒருவனாய் மாறி விடுவாய். உனக்கு அவர்களுக்கு கிடைக்கும் தேவனுடைய நியாயமான தீர்ப்பை குறித்த அறிவு வேண்டும். நிச்சயமாய் இந்த நாவு நரக அக்கினியினாலே கொளுத்தப்படும். இப்படிப்பட்ட துன்மார்க்கர்களுக்கு நியாயமான ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாய் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். நமக்கு அந்த அறிவு வேண்டும். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் ரெவலேஷன் சாப்டர் 2 வெளிப்படுத்தின 2 அதிகாரம் நம்மோடு பேசுகிறவர்கள் அவர்கள் பொய்யர் என்று கண்டறிய வேண்டும். சமாதானத்தை பகைக்கிறவர்கள் என்று கண்டறிய வேண்டும். பொய்யை பிணைக்கிறவர்கள் என்று கண்டறிய வேண்டும். அவர்களுக்கு இருக்கிற நியாயமான தீர்ப்பை குறித்த ஒரு அறிவு வேண்டும். அவர்களில் ஒருவனாக நாம் மாறுவோமேயானால் நிச்சயமாய் நமக்கு அந்த நியாயமான தீர்ப்பு உண்டு. பொய் பேசுகிறவர்கள் போகிற இடத்துக்கு நம்ம போவோம். பொய் பேசுகிற போய் ஆல் லயர்ஸ் ஆர் லயர்ஸ் அப்படின்னு ஒரு முறை பேசு, எல்லா பொய்யரும் பொய்யர். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் பொய்யர் அனைவரும், சின்ன பொய், பெரிய பொய், பச்சை பொய், வெள்ளை பொய், ரப்பர் பொய், என்ன பொய்யா இருக்கட்டும், நான் பொய் சொல்லலை, சும்மா சொன்னேன், சமாளிக்கிறதுக்காக சொன்னேன், எல்லாம் பொய் தான். உள்ளதை உள்ளதுன்னு, இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினது தீமையினால் அல்ல, தீயவனால் பிசாசினாலே உண்டாயிருக்கும். அப்போ இந்த சங்கீதக்காரனுக்கு அப்படிப்பட்ட பொய் பேசலுக்குரிய நியாயமான தீர்ப்பை குறித்த அறிவு இருந்தது. 3வது இந்த சங்கீதக்காரனுடைய சுபாவம், சமாதானத்தை நாடுகிற சுபாவம். இயேசுவை பற்றி சொல்லியிருக்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சமாதானத்தை பெறுகிறோம். அவர் நம்முடைய சமாதான காரணம். எப்படியாவது குடும்பத்தில் சமாதானம் வரும், அதுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ செய்கிறேன். அந்த ஆக்கினையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் சமாதானத்தை நாடுகிறேன். ஐ வாண்ட் டு ஹேவ் பீஸ். நானே சமாதானத்தை பீஸ் பீஸ் ஆக்கப்படாது. எப்படியாவது என்னால் குடும்பத்தில் என் மகனுக்கும் மகளுக்கும், என் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில், கணவனுக்கும் தாயாருக்கும் இடையில், என் மனைவிக்கும் அம்மாவுக்கும் இடையில, அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இடையில, இசபையில் விசுவாசிக்கும் பாஸ்டருக்கும் இடையில சமாதானம் வேணும். அதுக்கு நான் என்ன பேசலாம், எப்படி பேசலாம், என்ன செய்யலாம், அதற்கு நான் தண்டனை அனுபவிக்கிறதா இருந்தாலும் அனுபவித்துக் கொள்கிறேன். என்னால் அந்த குடும்பத்துக்கு சமாதானம் கிடைக்கும். நான் சமாதானத்தை நாடுகிறேன். இந்த சங்கீதக்காரனுடைய அழகான சுபாவத்தை பார்க்கிறோம். அவன் சமாதானத்தை நாடுகிறான். அப்போ அவனுடைய முதலாவது சுபாவம், அவன் துன்மார்க்கரை விட்டு, அந்த ஃபெல்லோஷிப்பை விட்டு விலகி ஓட விரும்புகிறான். 2வது அவர்களுக்கு கிடைக்கிற நியாயமான தண்டனை அறிந்திருக்கிறான். 3வது அவன் எல்லா இடங்களிலேயும் சமாதானத்தை நாடுகிறான். 4வது அவனுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு சுபாவம், எல்லா நெருக்கத்திலேயும் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். சண்டைக்காரங்க இருக்காங்க, பொய் சொல்கிறவங்க இருக்காங்க, கபட நாவு இருக்குது, சண்டை போடுறவங்க, திருடுறவங்க, முரட்டு சனம், நம்ம சமாதானத்தை நாடுனாலும் வாயை திறந்தாலே ஒரு யுத்தத்துக்கு ரெடி ஆகிறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க. இந்த நெருக்கத்தில் அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரியும்,
கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், ஐயா எனக்கு வேறு வழி இல்லை, சமாதானம் வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஐந்தாவது அவனுக்கு ஒரு சுபாவம், அவர் எனக்கு செவி கொடுத்தார், விசுவாசம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், என் சூழ்நிலையை மாற்றுவார். எத்தனையோ முறை எனக்கு செவி கொடுத்திருக்கிறார். இந்த நெருக்கத்திலேயும் கர்த்தர் எனக்கு விடுதலையை தருவார். இங்கே அவனுக்கு இருந்த நெருக்கத்தை பார்த்தோம், ஏழு விதமான நெருக்கம். ஒரு பக்கம் கபடனாவு, ஒரு பக்கம் பொய், ஒரு பக்கம் முரட்டு ஜனம், ஒரு பக்கம் சண்டைக்காரங்க, ஒரு பக்கம் திருடுறவங்க, ஒரு பக்கம் சமாதானத்தை பகைக்கிறவங்க, ஒரு பக்கம் நம்ம வாயை திறக்க முன்னாலே நம்ம இடத்துல யுத்தத்துக்கு வருகிறவர்கள். இந்த நெருக்கத்திலே அவனுக்கு இருந்த சுபாவம் ஒன்று, இதிலிருந்து ஒரு விடுதலை அவன் வாஞ்சிக்கிறான். ரெண்டாவதாக அவர்களுக்கு வருகிற நியாயமான தண்டனையை அறிந்திருக்கிறான். மூன்றாவதாக அவன் சமாதானத்தை நாடுகிறான். நான்காவதாக நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கூப்பிடும்போது அவனுக்கு ஒன்று தெரியும், தேவன் என்னை விடுவிப்பார், என் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார், நான் விரும்புகிற சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். விசுவாசத்தோடு செபிக்கிற ஒரு மனுஷன் நீங்கள் பார்க்கிறோம். மிக எளிமையான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திலே ஆழமான அநேக காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார்.